मधुवातारितायते मधुक्षरन्ति सिन्धवः माध्वीर्न संतोषधीः मधुनक्तमुतोषसि मधुमत्पार्थिवगुम्रजः मधुद्यौरस्तु नः पिता मधुमान्नो वनस्पतिर्मधुमागुम् अस्तु सूर्यः माध्वीर्गावो भवन्तु नः मधु 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 ओम। कल्याणं कुरुतां कश्चित् करुणा वरुणालयः मयूर नगराधीशो मम वृत्तविनायकः अग्राही किल ईश्वरः परशिवस्तस्मात् सदेशशिवः नादात्मा सकलागलः प्रभुरतो नन्तेश भट्टारकः तस्मादण्डज विष्णुवासव विधि श्रीकंठ रुद्रस्तथा तंत्राणाम् अवतारको मुनिवरो दूर्वास नामा गुरुः श्रीमत् कांचन पद्म मध्य निलयाम् पीतांबरालंकृताम् अखम् चक्र वराभयानि दधतीम् बालेन्द्र भूरीम् शिवाम् सिंहस्योपरि संस्थिताम् प्रणयनाम् मूकासुरध्वंसिनीम् श्री कोलापुर वासिनीं भगवतीं ध्यायामि मूकाम्बिका। मडयिल वाळै पाये मडयिल वाळै पाये मादरार उडयुं पोयिरै சடையும் பீரையும் சாம்பர் பூச்சும் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ சடையும் பீரையும் சாம்பர் பூச்சும் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிதம்பரேஸ்வரருடைய திருவருளால் தமது தருமபுரம் ஆதீனம் தொலைக்காட்சி தொடர்ந்து வாரி வழங்குகின்ற நற்றுணை செய்திகளை தனக்குள்ளே உடைத்ததான நாளும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்ற நிகழ்ச்சியினுடைய இன்றைய பதிவில் சிவாகமங்கள். அந்த சிவாகமங்கள் அதுகளுக்குள்ளேயே இருக்கின்ற நான்கு விதமான பாதங்களில் இரண்டாவது பாதமாகிய கிரியாபாதம், அந்த கிரியாபாதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற செயல்பாட்டு வழிமுறைகள், கிரியாபாதம் என்பதே செயல் என்று அர்த்தம். அந்த செயல்பாட்டு வழிமுறைகளிலே கும்பாபிஷேகம் முதலியதான செயல்பாடுகளை குறித்து தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் விநாயகர் பூஜையினுடைய சிறப்புகளை பற்றி சிந்திப்போம். சென்ற தொடரிலே பார்த்தோம், எந்த தெய்வத்திற்கு பூஜை செய்வதாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு பூஜை செய்வதற்கு முன்பாக அந்த பூஜையை நல்ல விதமாக நடத்த வேண்டும், எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றதான ஒரு மனத்திடத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய சங்கல்பம் செய்து கொள்வதற்கு முன்பாக நாம் செய்து கொள்ளக்கூடியதான ஒரே ஒரு பூஜை விநாயகர் பூஜை. விநாயகரை வழிபட்டால் எல்லா தெய்வத்தையும் வழிபட்டதாகியதான பயன் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தனியாகவே நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும், எண்ணங்கள் அனைத்தும், சொற்கள் அனைத்தும் திருவாக்கும். விநாயகருடைய வழிபாட்டின் பயன் நமக்கு முதலிலே அது எல்லாம் அனைத்தும் திருவாக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கைகூடும், எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கைகூடும்.
நம்மளுடைய செஞ்சொல் பெருவாக்கும். நமக்கு இந்த நிலையை விட மேலான நிலை இனி வாகம் என்று சொல்லக்கூடியதான மேல்நிலை நமக்கு பீடும் பெருக்கும். பீடு என்பது ஒரு உயர்ந்த நிலை என்றதான ஒரு பொருளை கொடுக்கும். வடமொழியிலே தெய்வத்தை அமைக்கும் இடத்தை பீடம் என்று சொல்வார்கள். அந்த பீடம் என்பது இந்த இடத்திலே தமிழிலே பீடு என்று சொல்கிறார்கள். பீடு நடை என்பதால் உயர்ந்த நடை என்றதான ஒரு பெயர். பீடு அதுவும் பெருக்கும். பீடுடைய பிரமாபுரம் ஏவிய என்று தோடுடைய செவியிலே பாடல் வரும். பீடு என்பது உயர்ந்த நிலை என்றதான ஒரு பொருள். நமக்கு அந்த உயர்ந்த நிலையும் நமக்கு கிடைக்கும், பீடும் பெருக்கும். இப்படியாக நமக்கு பல நன்மைகளை அது உருவாக்கும். அதனாலத்தான் ஆகாயத்தில் இருக்கின்றதான வானோர்கள் என்று சொல்லக்கூடியதான தெய்வங்கள் அனைவருமே தங்களுடைய செயல்பாடு நல்ல விதமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக விநாயக பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து அதன் பிறகு தங்களுடைய செயல்பாடுகளையும் சொல்வார்கள். அந்த விநாயக பெருமானை வணங்குவார்கள். இதை அழகாக ஒரு திருமுறையிலே திருவாக்கும், செய்கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும், பீடும் பெருக்கும், உருவாக்கும். ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம்கே. பக்தியோடு வழிபட்டால், பக்தியோடு அவரை வணங்கினால், பக்தியோடு கரம் குவித்தால், கை குவித்தால் விநாயக பெருமானுடைய திருவுருள் கிடைக்கும். அதனால் நமக்கு திருவாக்கு முதலியன எல்லாம் கிடைக்கும். அப்படி எந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு முன்பாக வழிபடக்கூடியதான ஒரு பெருங்கடவுள் விநாயகர் பெருமான். சிறு வடிவம் பெருங்கடவுள். இதைத்தான் அணுவுக்குள் அணுவாய், அப்பாலுக்கும் அப்பாலா என்று விநாயகர் அகவலிலே அவ்வை பிராட்டி சொல்லுவார். எல்லாவற்றிலும் உள்ளே கடந்து இருக்கக்கூடியதான கடவுள் விநாயகர் பெருமான். எல்லாமாய் அல்லதுமாய் இல்லாமல் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி நமக்கு அருள் பாலிக்கக்கூடியதான முழு முதற் கடவுளும் விநாயகர் பெருமான் தான். அந்த விநாயக பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவரை வழிபடுதல் வேண்டும். வழிபடுதல் என்பது மூன்று முறை என்பதை, மூன்று விதம் என்பதை சென்ற தொடரிலே பார்த்தோம். ஒன்று, கணபதி ஹோமம் செய்து விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கு ஹோமம் செய்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்து விநாயகரை வழிபடுவது சிறந்த வழக்க முறை. அது முடியாதவர்கள் எளிமையாக ஒரு கிடைக்கக்கூடியதான எளிமையாக கிடைக்கக்கூடியதான பொருள்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய மண்டலிலே பிடித்து வைத்து விநாயகரை வழிபாடு அதுவும் முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால், தலையிலே 5 முறை குட்டி கொள்வதனால் மட்டுமே விநாயகர் பெருமானுடைய வழிபாடு நமக்கு நிறைவடைகிறது என்பதை நம்முடைய ஆகமங்கள் சொல்லி இருக்கின்றன என்பதை சென்ற முறையிலே பார்த்தோம். ஆக நாம் எடுத்த காரியம் இடையூறின்றி நிறைவு பெறுவதற்கு விநாயகரை கோயிலுக்கு சென்று வணங்கி தேங்காய் உடைத்தல் முதலியதான செயல்பாடுகளால் விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். அந்த விநாயகர் பெருமானுக்கு செய்யக்கூடியதான அந்த வணக்கம் வழிபாடுகள் எல்லாம் செவ்வனை நிறைவேற வேண்டுமானால் அவரை எளிமையான முறையிலே மஞ்சளிலே பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த மஞ்சளிலே பிடித்து வைத்து செய்யக்கூடியதான ஒரு பூஜை நமக்கு நல்ல விதமாகவும் நடக்க வேண்டும் அல்லவா? அதிலும் நடுவிலே எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக நம்முடைய உடலுக்குள்ளேயே விநாயகர் பெருமானை தியானித்து வணங்கி அவரை வழிபட்டு பிரார்த்தித்து அவருடைய ஆற்றல் மூலமாக அந்த விநாயகர் பெருமானுடைய சக்தியை வெளிப்படுத்தி வெளிக்கொண்டு வந்து வைத்து அங்கு மஞ்சளிலே பூஜை செய்தல் என்பது அவசியமாகும். ஆக உள்ளே மூலாதார மூர்த்தியாக நமக்கு மூல ஆதாரத்திலே நம்மளுடைய உடலிலே மூலாதாரத்திலே இருக்கின்றதான ஒரு மூர்த்தியாகவும், வெளியிலே மஞ்சளிலே பிடித்து வைத்து உடனடியாக அருள் செய்யக்கூடியதான தன்மை வாய்ந்ததான ஒரு வழிபாட்டு முறையாகவும், நிரந்தரமாக நமக்கு அருள் செய்யக்கூடியதான திருக்கோயில் விநாயகர் திருக்கோயில் வழிபாட்டு முறையாகவும் மூன்று விதமாக இந்த விநாயகர் வழிபாடு இருப்பதை என்பதையும் சென்ற முறையிலே பார்த்தோம்.
அதிலே ஒவ்வொரு விதமாக நாம் செய்கின்றதான பூஜை முறைகளே அவருக்கு உபச்சாரங்கள் என்று அந்த வழிபாட்டு முறைகள் உள்ளன. அது மிக குறைந்த உபச்சாரம், நடுத்தரமான உபச்சாரம், மேலான உபச்சாரம், உயர்ந்த உபச்சாரம், மிகச்சிறந்த உபச்சாரம் என்று நான்கு விதமாக இருக்கிறது. மிக குறைந்த உபச்சாரம் என்பது சென்ற முறையிலே சொன்னது போல ஐம்பெரும் பூதங்களை நம்முடைய உடம்புக்குள்ளேயே நாம் செலுத்துவதன் மூலமாக அந்த ஐந்து விதமான உபச்சாரங்கள் நடத்தப்படுகின்றன என்பதை கண்டோம். அது என்ன? இந்த ஐந்து விரல்களையும் ஐம்பெரும் பூதங்களுடைய பிரதிநிதியாக அதற்கு வெளிப்புலனாக நாம் விரல்களை கொண்டு அந்த விநாயக பெருமானை வழிபடுதல் என்பது எளிமையான முறையாக, மிகச்சிறிய முறையாக அது கருதப்படுகிறது. அந்த விதத்திலே ஐந்து விரல்கள் ஐம்பெரும் பூதங்கள். என்னென்ன விரல், என்னென்ன பூதங்கள், அதை நாம் சென்ற முறையிலே பார்த்தோம். இது நிலம், கட்டை விரல் என்பது நிலம், அடுத்த விரல் என்பது நீர், நடு விரல் என்பது நெருப்பு, அதற்கு அடுத்த மோதிர விரல் என்பது காற்று, அதற்கடுத்த சுண்டு விரல் என்பது ஆகாயம். ஆக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றதான ஐந்து பூதங்களுக்கும் இந்த ஐந்து விரல்களை பிரதிநிதியாக கொண்டு அந்த ஐந்து உபச்சாரங்களை எப்படி சொல்ல வேண்டும்? நிலம் வடிவமாக இருக்கக்கூடியதான விநாயக பெருமானுக்கு நிலம் சம்பந்தப்பட்டதாகியதான வாசனை திரவியமாகியதான சந்தனத்தை பூஜை செய்ய வேண்டும், வழங்குதல் வேண்டும், வழிபடுதல் வேண்டும், சமர்ப்பித்தல் வேண்டும். அதன் பிறகு சந்தனத்திற்கு பிறகு வரக்கூடியது ஐந்து விதமான உபச்சாரங்கள் இந்த என்னென்ன என்றால், கந்தம் புஷ்பஞ்ச தூபஞ்ச தீபம் நைவேத்யமேவச்சார். இதுதான் ஐம்பெரும் பூதங்களுடைய உபச்சார முறைகள், அடிப்படையாகிய உபச்சார முறைகள். கந்தம் புஷ்பஞ்ச தூபஞ்ச தீபம் நைவேத்யமேவச்சார். ஆகமங்களிலே மிகச்சிறந்த உபச்சாரங்களிலே, சோரச உபச்சாரம் முதலான பிற பெரிய உபச்சாரங்களிலே கூட இந்த ஐந்து வகைகளிலே அவைகளை தனித்தனியாக பிரித்து சொல்லுவார்கள். ஒன்று சந்தனம், வேர்கள், பழங்கள், கிழங்குகள், பூக்கள், இவைகள் அன்னம் முதலியவைகள் பூமி சம்பந்தப்பட்டதான, நிலம் சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள். நீர் சம்பந்தப்பட்டவைகளை அபிஷேகத்துக்கு உரியதான நீர், பால், கண்ணாடி முதலியவைகள் நீர் சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள். ஆனால்தான் கண்ணாடியை பார்க்கும் பொழுது பின்னாடி ஒண்ணு தடவி இருப்பார்கள், கண்ணாடிக்கு பின்னாடி. அது ரசம்னு அதற்கு பெயர், ரசம்னா நீர்னு அர்த்தம். அதை சிகப்பு கலரே ஒன்று தடவி இருப்பார்கள். அந்த பின்பக்கத்திலே சிகப்பு கலரிலே தடவினால் சாதாரணமாக இரண்டு பக்கமும் தெரியக்கூடியதான கண்ணாடி நமக்கு முன்னே வரும்போது நம்மளுடைய முகம் அதிலே பிரதிபலிக்கும். ரசம் பின்பக்கத்திலே இருந்தால் அந்த கண்ணாடிக்கு உள்ளேயும் கண்ணாடிக்கு முன்னாடியும் நம்ம நாம் தெரியும். சோ பின்னாடி வேறு பொருள் இருந்தால் முன்னாடி தெரியக்கூடியது நம்மளுடைய உருவம். இதை பட்டாதிததிகம், படம் முதலியவைகள் நீர் சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று நெருப்பு, தீப ஆராதனைகள், யாகங்கள், ஹோமங்கள், இவைகள் எல்லாம் ஆபரணங்கள், அணிகலன்கள், இவை எல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள். நம்ம அணிகலனை அணிந்து கொண்டு நீர் சூடு பக்கத்திலே சென்றால், அக்னி பக்கத்திலே சென்றால் அணிகலனும் சேர்ந்து சுடும், நமக்கே சுடும். நாங்கள்லாம் நிறைய ஹோமம் பண்ணும் பொழுது இது மாதிரி ருத்ராட்சம் போட்டு கொண்டிருந்தால் ருத்ராட்சம் சுடாது, அதில் கீழே இருக்கின்றதான தங்கம் முதலியதான உலோகங்கள் இருக்குன்னா அது மேலே படும்போது சுடுன்னு சுடும். ஸ்படிகத்தை கட்டிக்கொண்டால் அது உடனடியாக சுட ஆரம்பிச்சுடும். ஆக ஆபரணங்கள் என்பது சூடை தனக்குள்ளே கொண்டவைகள், சூடை தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகள். அதனாலே அந்த சூடு சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்களிலே ஆபரணங்களும் வரும். அதன் பிறகு காற்று சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள் என்று சொல்ல வரும்பொழுது சாமரம், தூபம் இவைகள் இரண்டும்,
காற்று சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள், அதன் பிறகு ஆகாச சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள் என்பது சப்தத்தை கொடுக்கக்கூடியது. மந்திரங்கள், மணி அடித்தல் மற்றும் வாத்தியங்களை மங்கள துணிகளை முழங்குதல், சங்கநாதம் முதலியவைகள் அனைத்தும், அனைத்து வாத்தியங்களும் சத்தத்தை கிளப்புகின்றதான அனைத்து உபச்சாரங்களும் ஆகாசம் சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள். இதைதான் கந்தோ மூல பலாதி கந்த குசுமாதி அண்ணாதிகம் எத்தனாதி. இதெல்லாம் பூமி சம்பந்தப்பட்டதான உபச்சாரங்கள். ஏன்னா பூமியிலே ஐந்து விதமான குணங்கள் இருக்கின்றன. பூமியிலே நிலத்திலே கந்தம் ரசம் ரூபம் ஸ்பரிசம் சப்தம் ஐந்தும் இருக்கின்றன. அதன் பிறகு அடுத்ததிலே கொஞ்சம் குறையும். நீர் சம்பந்தப்பட்டதான விஷயங்கள்ல வாசனை இருக்காது, மற்றவைகள் இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்டவைகள்ல வாசனையும் இருக்காது, அதிலே ருச்சியும் இருக்காது, மற்ற மூன்றும் இருக்கும். உருவம், ஓசை, ஊறு, தொற்றுணர்வு, இந்த மூன்றும் இருக்கும். அது நெருப்பு சம்பந்தப்பட்டவைகள். காற்று சம்பந்தப்பட்டவைகளுக்கு இரண்டு தான் இருக்கும், ஒன்று தொற்றுணர்வு மற்றொன்று சத்தம், இவை இரண்டும் இருக்கு. ஆகாச சம்பந்தப்பட்டவைகளுக்கு அனைத்திற்குமே சத்தம் மட்டும்தான் இருக்கும், மற்றவைகள் எல்லாம் அந்த இடத்திலே பொருட்படுத்தவே முடியாததாக இருக்கும். இதுதான் கந்தோ மூல பலாதி கந்த குசுமாத் எண்ணாதிக்கம் பார்த்திவம் ஆப்யம் வாரி பய படாதி ததிகம் ஆக்னேயம் இஷ்டாமணி தீபாதி ஆபரணாதி. இதுவரைக்கும் மாருதமயோ தூபம் ததா சாமரம். மாருதம்னா மருத்துனா காற்று, காற்றிலிருந்து தோன்றியவருக்கு மாருதி என்றதான ஒரு பெயர், ஆஞ்சநேயர். அவர் காற்றின் வாயு குமாரன், வாயு புத்திரர். மாருதமயா தூபம் ததா சாமரம். அடுத்தது ஆகாச சம்பந்தப்பட்டவைகளுக்கு இவைகள்லாம் ஆகாச சம்பந்தப்பட்டவைகள். ஆக ஐந்து விதமான உபச்சாரங்கள் சிவபெருமானிடத்திலே நாம் அன்றாடம் செலுத்திக் கொண்டு வருகின்றோம். முக்கியமாக நமது ஆதீனத்தை சேர்ந்ததான கோயில்களிலே இவைகளுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. அப்படின்னா மற்ற கோயில இந்த குறைபாடும் இதிலேயே இருக்குன்னு அர்த்தம். நமது ஆதீனத்திலே சம்பந்தப்பட்டதான கோயில்களுக்கு மட்டும்தான் நாம் நல்ல விதமாக திருப்தியாக இவைகள் நடக்கின்றன என்று சொல்ல தகுந்த வகையிலே இருக்கின்றார். மற்ற நிர்வாகங்களை பற்றி நாம் சொல்வதற்கு நாம் வேறு காரியத்தை பார்க்கலாம். ஆக இந்த ஐந்து விதமான உபச்சாரங்கள் ஐம்பெரும் பூதங்களுடைய உபச்சாரங்களாக சிவபெருமானுக்கு அன்றாடம் செய்கின்றதான சோடச உபச்சாரம் 64 வகையான உபச்சாரங்கள் எல்லாம் போக அடிப்படையாகவே ஐந்து விதமான பொருள்கள் ஐந்து விதமான உபச்சாரங்களாக கருதப்படுகிறது ஆகமங்களிலே. அது முதலிலே கந்தம் சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம். இதைதான் கந்தம் புஷ்பஞ்ச தூபஞ்ச தீபம் நைவேத்தியமேவச்சா. இதுவும் அடிப்படையான பஞ்சோபச்சாரங்கள். இந்த கந்தம் என்பது பூமி சம்பந்தப்பட்டது. அதுக்கு அடுத்து வரக்கூடியது புஷ்பம் என்பது ஆகாசம் சம்பந்தப்பட்டது. அதற்கு அடுத்து வரக்கூடியதான தூபம் என்பது காற்று சம்பந்தப்பட்டது. அதன் பிறகு வரக்கூடியதான தீபம் என்பது நெருப்பு சம்பந்தப்பட்டது. அதன் பிறகு வரக்கூடியதான நைவேத்தியம் என்பது உணவு என்பது நிலம் நீர் சம்பந்தப்பட்டது. ஆக நிலம், அடுத்தது நீர், அடுத்தது நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற கைகள் வரிசையாக இருந்தாலும் உபச்சாரத்தின் வரும் பொழுது நிலம் அதற்கு அடுத்தது, ஆகாயம் அதற்கு அடுத்தது, நெருப்பு அதற்கு அடுத்தது, காற்று அதன் பிறகு நெருப்பு அதன் பிறகு நீர் என்று நீர் உபச்சாரம் இறுதியாக அந்த ஐந்து உபச்சாரங்களிலே நிறைவானதாக சொல்வாங்க. நீர் நிறைந்து இருக்கும். நீரே நிறைந்திருக்கணும்னு வந்தது. எல்லா இடத்திலும் நீர் நிறைந்திருந்தால் நல்லதுதான். ஆனால் இந்த இடத்திலே உபச்சாரத்திலே நிறைவாக நீர் இருப்பதை நீர் நிறைந்து இருப்பது என்று. அந்த நீர்
நிறைவாக இருந்தது இந்த விரலிலே தான் முடியவில்லை. அதனால்தான் நீர் மட்டும் உபஜாரம் என்றால் இந்த விரல், நீரும் நெருப்பும் உபஜாரம் என்றால் இந்த இரண்டு விரல்கள், நீரு நெருப்பு காற்று ஆகாயம் மூன்றும் இருந்தால் இந்த மூன்று விரல்கள், நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்றால் இந்த நான்கு விரல்கள், நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மற்றும் நிலம் என்று இருந்தால் இந்த ஐந்து விரல்கள். இதுதான் நமது வழக்கத்திலே பஞ்சபூதங்கள் என்று தெரியாமலேயே நம்முடைய மக்கள் ஒன்று என்றால் இப்படிதான் காண்பிப்பார்கள். ஒன்று ஒரு உபதாரம், இரண்டு ஐந்து உபதாரங்கள் மொத்தம் ஒன்று ஆகிவிட்டது, இந்த கந்தம் ஆயிடுத்து, மிச்சம் நாலு, அந்த நாலுங்கிறதுல ஆகாசமாகியதான பூ சாட்டி ஆகிவிட்டது, அதன் பிறகு தூபம் காண்பித்தாகிவிட்டது, அதன் பிறகு தீபம் காண்பித்தாகிவிட்டது, அதன் பிறகு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த ஐந்து உபதாரம், இந்த ஐந்து விதமான உபதாரங்களை நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு வழக்க முறைகள் ஆகமத்திலே சொல்லி இருக்கின்றன. ஆனால் இந்த ஆகமத்திலே சொன்னதான ஒரு விஷயங்கள் இதுதான் என்று தெரியாமல் நாம் எல்லாருமே ஒன்று இரண்டு என்பது உலகியல் வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் உபயோகப்படுத்த வருகிறோம் என்பதுதான் இதில் இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியம். அந்த ஐந்து பூதங்களுடைய உபச்சாரங்களை நமது மூலாதாரத்திலே இருக்கக்கூடியதான விநாயக பெருமானுக்கு செலுத்திய பிறகு அங்கிருந்து வெளியே வரக்கூடியதான விநாயக பெருமானுடைய ஆற்றலை மந்திர வடிவாக மஞ்சளிலே பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை என்பது முன்பு சொல்லப்பட்டதான ஐந்து உபச்சாரங்களோடு மட்டுமல்லாமல் பதினாறு வகையான உபச்சாரங்களை இந்த இடத்திலே செய்கிறோம். என்ன, முதலிலே விநாயகரை பூஜை செய்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். எந்த பூஜையாக இருந்தாலும் அதற்கு உரிய வேளையில் தான் பூஜை செய்யும். உரிய வேளை என்பது என்ன, இந்த விரதத்தில், இந்த அயனத்தில், இந்த ரிதுவில், ரிது என்றால் பருவகாலம், இந்த மாதத்தில், இந்த திதியில், இந்த நட்சத்திரத்தில், இந்த கிழமையில், இந்த நேரத்தில், அதாவது இந்த லக்னத்தில் என்று சங்கல்பத்திலே சொல்லுவார்கள். பிளவநாம சம்பத்சரே, உத்தராஜனே, ஹேமந்த ரித்து, மகர மாசே, சுக்லபக்ஷே அல்லது கிருஷ்ணபக்ஷே, பஞ்சம்யாம் சுபதிதௌ, ஸ்திரவாசரயுக்தாயாம், உத்தர பங்குனி நட்சத்திர சம்யுக்தாயாம், ஹஸ்த நட்சத்திர சம்யுக்தாயாம், சுப நட்சத்திர சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷன விசிஷ்டாயாம், ஏவம் குண சகல விசேஷனம், விசேஷனம் என்பது சிறப்புகள் என்பதும், விசேஷ்யம் என்பது சிறப்பை உடையவருக்கு உள்ள பெயர் விசேஷ, சிறப்புகளுக்கு விசேஷனம்னு பேர். இதை சில பேர் விசேஷேனன்றுவாங்க, விசேஷேன இல்லை, ஏவம் குண விசேஷனம், இத்தனை நல்ல குணங்கள் அடங்கியதான சிறப்புகளை உடைய இந்த நாளிலே, அதாவது ஒரு பூஜை செய்வதற்கு கூட ஒரு காரணம் தேவை, ஒரு காரியத்திற்கு ஒரு காரணம் தேவை, அந்த காரணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்ல விதமாக இருக்க வேண்டும். காரணம் மட்டும் நல்ல விதமாக இருந்தால் போராது, அந்த காரணத்திற்கு செய்யக்கூடியதான பூஜைகள் கூடியதான நேரமும் நல்ல விதமாக இருக்க வேண்டும். பிராத காலத்துல பூஜை செய்தால் அதனுடைய குணங்கள் தனி, உச்சிகாலத்தில் பூஜை செய்தால் அதனுடைய குணங்கள் தனி, சாயங்காலத்தில் பூஜை செய்தால் அதனுடைய குணங்கள் தனி, இரவிலே பூஜை செய்வது என்பது அதனுடைய குணங்கள் தனி. இதைதான் மனிதனுடைய பிறவி பெரும் பயனாக சொல்லக்கூடிய புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய காலையிலே தர்மம், நடுப்பகலிலே அர்த்தம், மாலையிலே காமம் விருப்பங்கள், இரவிலே மோட்சம். அந்த அர்த்தயாம பூஜை யார் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வீடு பேறு என்பது நிரந்தரமாக கிடைக்கும் என்பது ஆகம சாஸ்திரம். நான்கு காலங்களுக்கும் நான்கு விதமான பூஜைகளுடைய பயனே அங்கே சொல்கிறார்கள். இப்படி எந்த காலத்திலே எந்த பூஜை செய்தால் அதற்கு என்ன பயன் என்பதை வரையறுத்தி இருக்கிறார்கள். நல்ல நேரம் செய்யக்கூடியதான ஒரு நல்லவைகளை நல்லவர்களால் கூட செய்ய முடியாது என்பது நம்மளுடைய சொரபடைகளிலே உண்டு.
நல்லா சீவாது நல்ல நேரம் செய்யும் என்று சுருக்கமாக சொல்வார்கள். அப்படி இந்த நேரத்திலே பூஜை செய்கிறேன் என்று அந்த பூஜைக்கு முதலிலே சொல்லக்கூடியதான எண்ணி துணிக கர்மம் என்று சொல்லக்கூடியதான செயல்பாடுகளிலே ஒரு கர்மத்தை ஒரு காரியத்தை ஒரு கிரியையை ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எண்ணுதல் என்பது அவசியம். எண்ணுதல் என்பதை நல்ல விதமாக எண்ணமாக இருந்தால் அது சங்கல்பம் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அந்த சங்கல்பம் செய்யும் பொழுது நல்ல காலத்திலே செய்கிறோம் என்று சொல்வதை யாரை கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை வைத்துதான் அந்த காரியத்தை நாம் செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ளுதல் வேண்டும். ஆக எந்த எந்த இடத்திலே என்னென்ன காரியங்கள் தோங்குகிறோமோ அந்த இடத்திலே அந்த விநாயகப் பெருமானை மஞ்சளிலே பிடித்து வைத்து பூஜை செய்து அவருடைய திருமுன்னையிலே அவருடைய சன்னிதானத்திலே நாம் பெரும் இந்த பூஜையை செய்கின்றேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆக நாம் சங்கல்பம் செய்யும் பொழுது கூட விநாயகப் பெருமானை முன்னிலை வைத்துதான் செய்ய வேண்டும். இந்த விநாயகப் பெருமானை செய்கின்றதான பூஜைக்கு எதை வைத்து முன்னிலை செய்ய வேண்டும் தெரியுமோ? வேறு எதுவும் கிடையாது. இறைவா உன்னுடைய திருவடிதான் எனக்கு முதல் காரணம் என்று இறைவனுடைய திருவடியை நாம் வணங்குதல் என்பது அவசியமாக. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனில். நாம் கற்றதனால் ஆய பயன் என்பது வித்யா பலம் என்பதான ஒரு பொருளை கொடுக்கும். வித்யா பலம் நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடியது வலிமையானதாக இருக்க வேண்டும். நல்ல நேரம் ததேவ லக்னம்னு சொல்வாங்க, நல்ல நாள் சுதினம்னு சொல்வாங்க. நான் இறைவா உன்னுடைய திருவடியை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுது எல்லாமே நல்ல நேரம்தான். கௌரி பதே தே அங்கிரியுகம் ஸ்மராமி ததேவ லக்னம். கௌரி பதே உமையூர்வாகனாகியதான சிவபெருமானே உன்னுடைய திருவடியை நான் நினைக்கிறேன் என்றால் உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் நான் நினைத்தால் அதுதான் எனக்கு நல்ல நேரம், அதுதான் எனக்கு நல்ல நாள். ததேவ லக்னம் எதேவ தே அங்கிரியுகம் ஸ்மராமி, உன்னுடைய திருவடியை நான் நினைக்கிறேன் பாருங்க அதுதான் எனக்கு நல்ல நேரம், உன்னுடைய திருவடியை அதுதான் எனக்கு நல்ல நாள், உன்னுடைய திருவடியை வணங்குகிறேன் அதுவே எனக்கு நட்சத்திரங்களுடைய வலிமை, உன்னுடைய திருவடியை வணங்குகிறேனே அதுவே எனக்கு சந்திரனுடைய வலிமை, உன்னுடைய திருவடியை வணங்குகிறேனே அதுவே எனக்கு கல்வியினுடைய வலிமை, உன்னுடைய திருவடியை வணங்குகிறேனே சிவபெருமானே அதுவே எனக்கு தெய்வ பலம், அனைத்து தெய்வங்களுடைய வலிமையும் எனக்கு அதிலே வந்து விடுகிறது. ஆக உன்னுடைய திருவடியை நினைத்துக் கொண்டு நல்லவைகளை நான் தொடங்கினேனானால் எனக்கு எல்லாம் நல்ல விதமாகத்தான் நடக்கும். அப்படி நான் இப்பொழுது விநாயகர் பூஜையை செய்கிறேன். எதற்காக? இதன் பிறகு நடத்தப்படக்கூடியதான செயல்பாடுகளிலே இடையூறு வரக்கூடாது என்பதற்காக அந்த விநாயகர் பூஜையை செய்கிறேன் என்று சங்கல்பத்திலே சொல்கிறார்கள். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ கௌரிபதே தே அங்கிரியுகம் ஸ்மராமி அத்ய கரிஷ்யமானஸ்ய கர்மணஹ அவிக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே என்று சொல்கிறாங்க. சூப்பிரமானே உன்னுடைய திருவடியை நினைத்துக் கொண்டு செய்யக்கூடியதான செயல்பாடுகளிலே எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக இந்த இடையூறுகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றதான விநாயக பெருமானை நான் இங்கு இப்பொழுது பூஜை செய்கிறேன், இதிலே மஞ்சளிலே பிடித்து வைத்து பூஜை செய்கிறேன் என்று சிவபெருமானுடைய திருவிடையை நினைத்துக் கொண்டு முதல் சங்கல்பத்தை நிறைவு செய்து அதன் பிறகு தன்னுடைய கரங்களையும் தன்னுடைய உடலையும் தூய்மை செய்வதற்காக இருக்கக்கூடிய சகலீகரணம் என்று சென்ற முறையிலே பார்த்தோமே அந்த சகலீகரணத்தை செய்து கொண்டு அதன் பிறகு அர்க்ய சாதனம் என்று சொல்ல அர்க்யம் என்பது நீர். அந்த நீர் என்பது அர்க்யமாக மாறுவதற்கு சில மந்திரங்கள் இருக்கின்றன.
அந்த மந்திரங்களை சொன்னால் அந்த நீர் தூய்மையானதாக ஆகி தெய்வங்களுடைய வழிபாட்டிற்கு உரிய தகுதி உடையதாக அந்த நீர் ஆகிறது. இல்லை என்றால் நீரும் அழுக்குதான். அதற்கு அந்த நீருக்கு தகுதி உடையதாக செய்வதற்கு அதற்கு பெயர் அர்க்யம் என்று பெயர். எல்லா தெய்வங்களையும் பூஜை செய்வதற்காக உரியதான ஒரு சாதாரணமான அந்த அர்க்யத்திற்கு சாமான்யமான அர்க்யம் சாமானிய அர்க்யம் என்று. அந்த சாமானிய அர்க்யத்தை செய்து கொண்டு மந்திரங்களை சொல்வதற்கு இப்பொழுது எனக்கு வழியும் இல்லை வாய்ப்பு இல்லை. அந்த மந்திரங்களை சொல்லி அந்த நீரை தூய்மை செய்து அதன் பிறகு அந்த நீராலை பூஜை செய்யப்படக்கூடியதான அனைத்து பொருள்களிலும் தெளித்தால் அனைத்து பொருள்களும் தூய்மை. அதன் பிறகு விநாயகருக்கு அவரை வரவழைப்பதற்காக ஏற்படுத்தக்கூடியதான மஞ்சள் பொடியை பிடித்து வைத்திருக்கிறோமே, அது பிறகு அதுவரையிலும் அது உருக்கிதான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த தூய்மை செய்த பிறகு நீரால் தெளித்த பிறகு அந்த மஞ்சள் பொடியை பிடித்து வைக்க வேண்டும். எந்த காரியத்திலும் எடுத்த உடனேயே மஞ்சள் பொடி தான் பூஜைக்க வேண்டும். மஞ்சள் பொடி பிடித்து வைத்துதான் பிள்ளையார் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் பிள்ளையார் பூஜை செய்யப்படக்கூடியதான மஞ்சள் பொடி என்பது அந்த நேரத்திலேதான் பிடிக்க வேண்டும். அதன் பிறகு அதை உருட்டி வச்சுக்கலாம். தண்ணியை விட்டு உருண்டி பிசைஞ்சு உருண்டியா வச்சுதா அது அந்த நேரத்திலே உடனே பிடித்து வச்சு, இல்லைன்னா அது தண்ணி விட்டு மஞ்சளை கலக்கி அதன் பிறகு தண்ணி ஜாஸ்தியா குடிச்சு மஞ்சள் பொடியை கொண்டு போட்டு மஞ்சள் பொடி திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணியை கலக்கி இது எல்லாம் போறதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிடும். இதற்கு உள்ளே இருக்கின்றதான அந்த சகலீகரணம் என்பது சற்றையறக்குறைய கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து ஆக அவனே தானே யாதல் என்பது சகலீகரணத்தினுடைய நிலை. அந்த அந்த நிலையிலே இருக்கும் பொழுதே அந்த விநாயகரனை பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிற முதலிலே மஞ்சள் பொடியை பிடித்து வைத்து ஒரு தாமரை பூவிலோ அல்லது ஒரு இலையிலோ ஒரு இதழிலோ ஒரு தட்டிலோ அந்த மஞ்சளை வைத்து அந்த மஞ்சள் பொடிக்கு அந்த பிடித்து வைத்ததான நிலையில அது எப்படி யார் மாதிரிலாம் இப்பெல்லாம் சில பேர் எல்லாம் செய்யறாங்க, அது தேவையில்லை கூடாது. பிடித்து வைத்தால் பிள்ளையார், அவ்வளவுதான். வெளிச்சி எடுத்தா அது சாணி, பிடித்து வைத்தால் அது பிள்ளையார் தான். ஆக பிள்ளையாரையும் சாதாரணமாக அந்த பிள்ளையார் பிடித்து வைத்தல் என்பதை காஞ்சிபுரம் பகுதியிலே நமது பகுதியிலே பனி பலகாரத்திலே பருப்பு தேங்காய் ஒன்று உண்டு உண்டு. அது தென்னகத்திலே பருப்பு தேங்காய் என்று சொல்லுவோம். தேங்காயிலும் பருப்பு வகையிலும் செய்யப்படக்கூடியதான ஒரு கூம்பு வடிவதாகியதான ஒரு உருவம். அந்த உருவத்தை ரெண்டு உருவமா செய்வார்கள், இரண்டு பருப்பு தேங்காய் என்று சொல்வார்கள். அதை காஞ்சிபுரம் பகுதியிலே அதற்கு பருப்பு தேங்காய்ன்னு சொல்ல மாட்டாங்க, நேரடியாக அதற்கு பிள்ளையார் என்றே சொல்வார்கள். சின்ன பூஜைகள் காது குத்தல் முதற்கொண்டு பெரிய திருமணம் வரையிலும் எல்லா விடத்திலும் இந்த பருப்பு தேங்காய் என்று சொல்லக்கூடியதான பிள்ளையார் முன்வைக்க வேண்டும் சீர்வரிசையில். இது நம்முடைய பாரம்பரியமான வழக்கு முறைகள். இது எல்லாருக்குமே உரியதானதுதான். அந்த வழக்கு முறையில இருக்கின்ற அந்த அதுக்கு பேர் பிடிச்சு வச்சு கொண்டுருவாங்க, அது இனிப்பாக இருக்கும். அதான் வெள்ளை பிள்ளையார் முன்னாடி வச்சுனாங்க. இப்பொழுது மஞ்சளிலே பிடித்து வைத்ததான பிள்ளையாரை அந்த நேரத்திலே பிடித்து வைத்த பிறகு அவருடைய ஆசனத்தில் முதலே பூஜை செய்யணும். பொதுவாக விநாயகரை பூஜை செய்யும் பொழுது இந்த விநாயக விக்கிரகத்தில் இந்த மஞ்சள் பொடியிலே விநாயக பெருமானை முதலிலே தியானம் செய்கிறேன். அதன் பிறகு விநாயகர் பெருமானை இந்த மஞ்சள் பொடியிலே ஆவாகனம் செய்கிறேன். அதன் பிறகு அந்த மஞ்சள் பொடியிலே அந்த விநாயகர் பெருமானுக்கு ஆசனம் தருகிறேன் என்பது நம்முடைய சாதாரணமான உபதார நெறிமுறை வழக்கங்கள். ஆனால் ஆகமங்களிலே அப்படி இல்லை. ஆணை வரவழைத்து முதலிலே கூப்பிட்டு அதன் பிறகு வரவழைத்து அவரை அமர செய்த பிறகு நாம் ஆசனம் போடுவது என்பது நம்முடைய ஆகமத்திலே வழக்க முறை இல்லை. என்ன செய்யணும்னா முதலிலே ஆசனம் போட்டு அங்கு சரி பண்ணி வைத்து அந்த ஆசனத்தின் மேலே விநாயகப் பெருமானுடைய உருவத்தை வைத்து அந்த உருவத்துக்குள்ளே விநாயகப் பெருமானுடைய ஆற்றலாகியதான சிச்சக்தியை இந்த இடத்திலே நிலைநிறுத்த செய்வது என்பது ஆகமத்தினுடைய வழக்க முறை. எப்படி அம்மாவின் வயிறு அந்த வயிற்றிலே கரு அறை கர்ப்பப்பை அதற்குள்ளே
குழந்தையினுடைய உருவம், அந்த குழந்தையினுடைய உருவத்தை அதற்குள்ளே என்னுடைய உயிர் என்பதை எப்படி கண்கூடாக இருக்கிறதோ, நமக்கு தெரிந்த வகையிலே இருக்கிறதோ, அது மாதிரி ஆகமங்களிலே விநாயக பெருமானுக்கு முதலிலே ஆசனம் இடுதல், அமரும் இடம் தயார் செய்தல், அதன் பிறகு அந்த இடத்திலே விநாயக பெருமானுடைய உருவத்தை அங்கு வைத்தல், அதன் பிறகு அந்த விநாயக பெருமானுடைய உருவத்திலே விநாயக பெருமானுடைய அந்த அருள் சக்தியை, ஆற்றலை, அந்த ஜீவனை, அந்த உயிரை அந்த இடத்திலே நிலைநிறுத்த இது முதலிலே ஆசன பூஜை என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு உருவ பூஜை, அதன் பிறகு விநாயகரை ஆவாகனம் செய்தல், அதற்கு பெயர் விநாயக பெருமானை நிலைநிறுத்த செய்வதற்கு ஆவாகனம் செய்தல் என்றதான ஒரு பெயர். ஆவாகனம் என்றால் இதனை விநாயக பெருமானை தாங்கி இருப்ப செய்தல், விநாயக பெருமான் இந்த இடத்திலே தங்கி இருப்ப செய்தல், இந்த உருவம் அதை தாங்குகிறது, இந்த உருவத்தில் அந்த விநாயகர் தங்குகிறார். தங்குதலுக்கும் தாங்குதலுக்கும் ஒரு கால் தான் வித்தியாசம், ஒரு கால் வித்தியாசம் தான் இருக்கலாம். அப்படி அந்த ஆசனம் என்பது எப்படியாக இருக்க வேண்டும், கண்ணுக்கு தெரிகின்றதான ஒரு பொருளாக அந்த ஆசனம் என்பது இருக்கை என்பது, ஆசனம் என்பது இருக்கை, அந்த கண்ணுக்கு தெரிகின்ற பொருளாக அந்த இருக்கை என்பது இருந்தால் அதற்கு கண்ணுக்கு தெரியாததாகியதான ஆற்றலை அந்த இடத்திலே அந்த ஆசனத்திலே அவரை இருக்க செய்ய வேண்டும். இருக்கையிலே இருக்கின்றதான இருக்கும் பொருளுக்கு, இருக்க வேண்டியதான ஒரு பொருளுக்கு கண்ணுக்கு தெரியாததாகிய தர்மம் முதலியதான இருக்கைகள் அந்த இடத்திலே அமைக்கப்பட வேண்டும். எப்படி? தெய்வத்தை வரவழைத்தல் என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல என்பதை எடுத்துக்காட்டாக இந்த நிலை நமக்கு உணர்த்து. அந்த ஆசனத்தை பூஜையாக செய்யும் பொழுது ஆறு விதமான எழுந்தருள செய்தல் பூஜை என்று சொல்றது உத்த ஆசனம். உத்தம் உத்தாபனம் என்பது எழுச்சி, எழுப்புதல். ஆறு விதமான எழுச்சிகளை கொண்டதான ஒரு அர்ச்சனைகளுடைய பொருட்களை உடையதான ஆசனம் என்ன? அது அனந்தம் என்பது அடியிலே இருக்கக்கூடியதான அனந்த பங்கஜம் என்று அதாவது, அல்லது அனந்தம் என்பது பொதுவாக பாம்புகளுக்கும் சொல்லக்கூடியது. அந்தம் என்பது முடிவு, அனந்தம் என்பது முடிவே இல்லாதது, எங்கும் நிறைந்தது. எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியதான ஒரு பாம்பின் குணத்தை அடிப்படையாக ஆசனமாக உடையதற்கு அனந்த ஆசனம் என்றதான ஒரு பெயர். இது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆசனம், அந்த இருக்கை கண்ணுக்கு தெரியும். அந்த இருக்கையிலே அடியிலே இந்த அனந்தத்தை பூஜை செய்ய வேண்டும். ஓங்காம் அனந்தா ஜனமஹ என்று ஆரம்பிக்கப்படும். அடுத்து வரக்கூடியது மூணு மற்றும் ஐந்து, அவைகள் தர்மா ஜனமஹ, ஞானமஹ, வைராகியாய நமஹ, ஐஸ்வர்யாய நமஹ, பத்மாய நமஹ. இந்த ஐந்தும் ஐந்து விதமான ஆசனங்கள். தர்மம் என்பது நம்மளுடைய நடவடிக்கைகள், ஒழுக்கம், நெறிமுறைகள், இவைகளுக்கு தர்மம் என்றதான ஒரு பெயர். அந்த ஒழுக்கம் என்பது எதை தருவதாக இருக்க வேண்டும்? அது நமக்கு நல்ல அறிவை, இந்த விஸ்டம் என்று சொல்லக்கூடியதான மெய்ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கணும். அதாக தர்மாயனமாக, அதன் பிறகு ஞானாயனமாக. ஞானம் இதிலிருந்து தோன்ற வேண்டும். அந்த ஞானத்தில் உள்ளே இருந்து நமக்கு வெளிப்படக்கூடியதான ஒரு பயன் என்னவாக இருக்க வேண்டும்? நம்மிடம் இருக்கின்றதான நிலைத்த தன்மை, அதற்கு வைராக்கியம் என்று சொல்லுவார்கள். வைராக்கியம் என்றால் என்ன? ராகம் என்பது ஏற்ற இறக்கங்களை உடையது. அதனாலதான் யாராவது ஏற்ற இறக்கி குரலை உயர்த்தி பாடினால் அதற்கு பெயர் ராகம் என்று சொல்லுவார்கள். இது ஏற்றம் இறக்கம், ஆரோகணம் அவரோகணம்னு பேர். சரி கீசாக இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு ராகம் என்று பெயர். ராகம் என்பது ஒன்றாக நினைத்து நிற்காது,
அது மரம் செடி கொடிகள் வளைவது போல அங்கங்கு கிளைகள் பிரிவது போல பல விதங்களிலே சஞ்சாரம் செய்து திருப்பும் மூலத்திற்கு வரும். அதற்கு பெயர் ராகம் என்றுதான் ஒரு பெயர். ஆனால் நம்மிடம் உடம்பிலே இருக்கக்கூடியதான தர்மத்தின் உள்ளே இருந்து வெளிப்பட்ட ஞானம் என்பது நமக்கு மெய்ஞானமாக இருந்தால் அது எந்த விதமான சரணமும் இல்லாமல் இருக்கும், அசைவற்று இருக்கும் அல்ல. எந்த விதமான சரணமும் அங்கு பாய்தல் இங்கு பாய்தல் என்றுதான இந்த அறிவுக்கு மனிதனுடைய அறிவு என்பது குரங்குக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அது எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் தாகும், மனித மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த விஸ்தம் ஞானம் என்பது ஒன்றாக ஒருங்கே நிலைநிறுத்தப்படுவதற்கு மெய்ஞானம் என்று பெயர். அந்த மெய்ஞானத்தின் உள்ளிருந்து வெளியே வரக்கூடியதான இந்த சஞ்சலமற்றதான தன்மைக்கு ராகமற்றதான தன்மைக்கு வி ராகம் என்று பெயர். வி என்றதான ஒரு துணை எடுத்து முன்கூட்டியே வந்தால் அதற்கு நல்ல பொருளும் உண்டு. ஜெயம் என்றால் விஜயம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்ல நல்ல சுவைக்கு ரசம் என்றால் மட்டமான சுவைக்கு விரசம் என்றும் எடுத்துக்கொள்ளும். மலம் என்றால் அழுக்கே, விமலம் என்றால் அழுக்கே இல்லாதவர்கள். வி என்ற வார்த்தை எதிர்ப்பு. நாயகன் தலைவன், விநாயகன் தலைவனே இல்லாததாகிய தானே தலைவனாகி இருப்போம், வி நாயகன். ஆக வி என்கிறதான ஒரு வார்த்தை எதிர்ப்பாக வரக்கூடியது. ராகம் என்பது சஞ்சலம் உள்ளது, விராகம் என்பது சஞ்சலம் இல்லாதது. அந்த சஞ்சலம் இல்லாததான ராகத்தை விராகம் என்று சொல்வதை விட அதிலிருந்து தோன்றக்கூடியதற்கு வைராக்கியம் என்றுதான் ஒரு சுகத்திலிருந்து சௌக்கியம் என்று சொல்வார்கள். சௌக்கியமா இருக்கிறீர்களா, சுகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற பெயர். தைரியமாக இருக்கிறான் என்றால் தீரன், தீரன் என்பது வலிமையானவன். அந்த தீரம் உடையவனை தைரியசாலி என்று சொல்வார். தீரம் அவனிடம் இருக்கிறது. அதுபோல மிதிலையிலே பிறந்தவளுக்கு மைதிலி என்று சொல்வார்கள். ஜனகரிடம் பிறந்தவருக்கு ஜானகி என்று சொல்வார்கள். தசரதரிடம் பிறந்தவனுக்கு தாசரதி என்று சொல்வார்கள். நந்தனிடம் பிறந்தவனுக்கு நந்த நந்தன் அல்லது நந்த கோபசுதன் என்று சொல்வார்கள். ஆக அந்த இடத்தை வைத்து கோசல நாட்டிலே பிறந்தவருக்கு கௌசல்யா என்றுதான ஒரு பெயர். அது மாதிரி சுகம் சௌக்கியமானது போல இந்த இடத்திலே விராகம் என்பது வைராக்கியமாக மாறியது. நல்ல ஞானம் என்பது சஞ்சலம் இல்லாததான நிரந்தர சுகத்தை தரக்கூடியதான ஞானமாக இருப்பதனால் அந்த நிரந்தர சுகத்தை தரக்கூடியதான ஞானத்தின் வெளிப்பாடு என்பது வைராக்கியமாக அந்த இடத்திலே மிளிர்கிறது. அதை அங்கு நாம் வைக்கிறோம். அதற்கு பெயர் வைராக்கியம். அதன் பிறகு நமக்கு என்ன வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவருள் தான் நமக்கு. திருவருள் என்பது என்ன? விபூதி என்று சொல்வார்கள். அதனால்தான் விபூதி கூட ஐஸ்வர்யம் என்று சொல்வார். விபூதி எப்படி ஐஸ்வர்யமாகிறது? ஈஸ்வரனுடைய திருவருள் ஐஸ்வர்யம். விராகம் வைராக்கியத்தை போல ஈஸ்வரனிடமிருந்து வருவது ஐஸ்வர்யம். இந்த நான்கும் நான்கு கால்களாக அந்த ஆசனத்திலே இருக்கின்றன. தர்ம, ஞான, வைராக்கிய, ஐஸ்வர்ய, இந்த நான்கும் நான்கு காலங்கள் நான் நினைத்துக் கொண்டேன். நல்ல இதயம், அதிலே ஒழுக்க சீலம். நல்ல இதயம் என்பது அனந்தமாகிய அதிலே நம்மளுடைய ஒழுக்க சீலமாக இருக்கக்கூடியதாகிய தர்மம் நெறிமுறை. அந்த நெறிமுறையின் வழிபட்டதான ஞானம், அந்த ஞானத்தின் வழிபட்டதான வெளிப்பாடாக இருக்கக்கூடிய வைராக்கியம், அந்த வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடாக நமக்கு உள்ளிருந்து கிளம்பி வரக்கூடியதாகியதான ஐஸ்வர்யம், இந்த நான்கும் அந்த தெய்வத்திற்கு இருக்கையாக மாறுகிறது. எத்துணை அருமை, எத்துணை சிறப்பு! இப்படி ஒரு தெய்வத்தன்மையை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடியதான எளிமையான பூஜை முறைகள் இந்த ஆகமத்தை தவிர, சைவாகமத்தை தவிர வேறு எங்கும் காண முடியாது. மற்ற இடங்களிலே ஆசன பூஜை என்பது ஒரு கல்ப பூஜையாக இருக்கும். யாவாக அனந்த பங்காஜமா அனந்தாசனாஜமா என்று சொல்வார்கள்.
ஆத்மநேர்மகா, அந்தராத்மநேர்மகா, பரமாத்மநேர்மகா, தத்துவாத்மநேர்மகா, ஞானாத்மநேர்மகா, சர்வசக்தி கமல ஆசனநேர்மகான்னு அனைத்து ஆற்றல்களையும் தனக்குள்ளே அடக்கியதாகியதான ஒரு ஆசனத்தை தன்னுடைய இதயத்துக்குள்ளே பூஜை செய்பவர்கள் சர்வசக்தி கமலாசனநேர்மகான் இதய கமலம். அது அங்கே பார்க்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த கமலம் என்கிறதான பத்மம் என்பது எதற்கு மேலே இருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்கின்றதான ஒரு எளிமையான பூஜை என்பது ஷடுத்தாசனம் என்று ஆகமத்திலே சொல்லப்படக்கூடியதான ஆசன பூஜை. அதைத்தான் ஷடுத்தாசனம் என்று ஆனந்தாயனமகா, தர்மாயனமகா, ஞானாயனமகா, வைராக்கியாயனமகா, ஐஸ்வர்யாயனமகா, பத்மாயனமகா என்று சில இடங்களிலும் ஆதார சக்தியமாக சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களிடம் கேட்க வேண்டிய விஷயம் இது. இந்த ஆதார சக்தி என்பது பூஜை செய்த பிறகு அந்த விக்கிரகத்தையோ அந்த உருவத்தையோ நாம் சரணம் செய்தால் அதன் பிறகு அகோராஸ்திரத்தை நாம் 108 முறை ஹோமம் செய்ய வேண்டும், 1008 முறை ஜபம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அதனால்தான் உடனடியாக வரவழைத்து உடனடியாக அனுப்பி செய்யப்படக்கூடியதான சோடச உபச்சார முறையிலே ஆதார சக்தி பூஜை என்பது கூடாது என்பது ஆகமத்தினுடைய நிச்சயமாகும். ஆதார சக்தி நமக்கு இருக்கிறதே என்று சொல்லக்கூடியதான வேறு விஷயங்கள் இருந்து எடுத்து இங்கே பார்ப்பவர்களுக்கு அது கொஞ்சம் திருபவாதமாகத்தான் இருக்கும். ஆக அனந்தாய நமகா, தர்மாய நமகா, ஞானாய நமகா, வைராக்யாய நமகா, ஐஸ்வர்யாய நமகா, பத்மாஜி நமகா என்று சொல்லக்கூடிய ஆறு வகையான ஆசனத்தை தான் ஷடு உத்த ஆசனம் என்று சொல்லுவார்கள். இந்த ஆறு வகையான ஆசனத்தை பூஜை செய்த பிறகு அதன் பிறகு அதை முழுவதுமாக சாம்பாரசம் மோர் என்று தனித்தனியாக தயார் செய்தாலும் அதற்கு மொத்தமாக பெயர் உணவு என்று சொல்வது போல இந்த ஆசனத்திலும் இதுவே இவை அனைத்துமே விநாயகருக்கு உரியதாகி இருப்பிடம், விநாயகருக்கு உரியதாகியதான இருக்கை, ஆகவே அதை பூஜை செய்கிறேன் என்று கணபதி ஆசனாய நமகா. அதன் பிறகு அந்த மஞ்சள் பொடி இருக்கிறதே உருட்டி வைத்தது தற்பொழுது பிடித்து வைத்திருக்கிறது, அதற்குள்ளே விநாயக பெருமானுடைய உருவத்தை நம்முடைய மனதிலே தியானம் செய்து அந்த தியானம் செய்ததான விநாயக உருவம் அந்த மஞ்சள் பொடியிலே வந்து இறங்கியதாக பாவிக்கப்படக்கூடியதற்கு தியானம் செய்த பிறகு அந்த விநாயகனுடைய மூர்த்தி ஆகியதான உருவத்தை நாம் பூஜை செய்கிறோம் கணபதி ஆசனாயிரமா. அதன் பிறகு தியானம் செய்து விநாயகனுடைய உருவத்தை நாம் ரூப தியானம் செய்து விநாயகனுடைய உருவத்தை நினைத்து எந்த காரியம் செய்தாலும் எண்ணி துணிக கர்மம். அது மாதிரி விநாயக பெருமானுடைய உருவத்தை எண்ணி மனதுக்குள்ளே எண்ணி அதன் பிறகு கணபதி மூர்த்தஜே நமகா என்று அந்த பூஜையை செய்வதற்கு நாம் துணிவோமானால் தியானம் செய்த பிறகு அந்த மூர்த்தியை செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். கணபதி ஆசனாய நமகா, கணபதி மூர்த்தஜே நமகா. இப்படி அந்த கணபதி மூர்த்தியை பூஜை செய்த பிறகு அந்த தியானம் சொல்ல வேண்டும். விநாயகருடைய தியானம் எளிமையாக உள்ளது. ஒரு பல் முரம் போன்றதான காது, யானை முகம், பெருத்த வயிறு, கைகளிலே பாசம், அங்குசம், மோதகம், அபயம், வரதம் ஆகியவைகளை தாங்கியதாகிய அந்த விநாயக பெருமானுடைய சித்தி விநாயகர் என்று சொல்லக்கூடியதான நமக்கு சித்திகளை அனைத்து நலன்களையும் அனைத்து பேறுகளையும் நமக்கு தருகின்றதான விநாயக பெருமானுடைய வடிவத்தை நாம் உள்ளே நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ஏக தந்தம், சூர்ப கர்ணம், கஜபத்ரம், மகோதரம், பாசாங்குஷதரம், தேவம் ஜாயேது சித்தி விநாயகம். பாசாங்குசத்தை தரிக்கின்றதான ஒரு தெய்வமாகிய யானை முகத்தை உடைய, ஒரு பல்லை உடைய, யானையினுடைய காது போன்று முரம் போன்றதான காதுகளை உடைய சித்தி விநாயகரை உள்ளத்துக்குள்ளே நினைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த வரியினுடைய பொருள். தியாயேது சித்தி விநாயகம், இந்த விநாயகப் பெருமானை நினைத்து கொள்ள வேண்டும். அந்த நினைத்து கொண்ட பிறகு அந்த விநாயகப் பெருமானை அந்த மஞ்சள்
குடியிலோ அல்லது பூச்சத்திலோ நாம் பூஜை செய்யும் பொழுது கணபதி மூர்த்தயே நமஹ என்று கணபதியினுடைய உருவத்தை அங்கு பூஜை, முதலிலே ஆசனமிட்டு இருக்கையை வைத்து இருக்கையிலே விநாயகப் பெருமானுடைய உருவத்தை நிலைத்து செய்து அதன் பிறகு விநாயகப் பெருமானுடைய மூல மந்திரத்தை நமக்குள்ளே சொல்லி அந்த குரு நமக்கு எப்படி விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும், ஆவாகனம் செய்ய வேண்டும், மூல மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும் என்று அந்த விநாயகப் பெருமானை பற்றி நமக்கு நம்மளுடைய ஆச்சாரியராகியதான குருநாதர் எப்படி உபதேசம் செய்தாரோ அப்படி மூச்சுக்காற்று வழியாக உள்ளே இருக்கின்றதான விநாயகப் பெருமானுடைய அருள் சக்தியை வெளியிலே அந்த உருவத்திலே அந்த ஆசனத்தின் மேலே இருக்கின்றதான துய்த்ததான அந்த நிலையை அந்த விநாயகப் பெருமானை ஆவாகனம் செய்தல் என்பது ஆவாகனம் என்றதான விஷயம். இது விநாயகப் பெருமானை பூஜை செய்வதற்கு பிறகு அவரை அங்கு வரவழைத்தல் ஆ வகித்தல் என்றால் ஆவாகனம் என்றால் வரவழைத்தல், அந்த இடத்திலே தங்கி இருக்க செய்தல். இதற்கு முத்திரைகள் உள்ளன. அந்த முத்திரைகள் ஆவாகன ஸ்தாபன சந்நிதான சந்நிரோதன திக்பந்தன அவகுண்டன தேனு முதலியதான முத்திரைகளை காண்பித்த பிறகு கடைசியாக விநாயகருக்கு மட்டுமே உள்ளதாகியதான அந்த பாச முத்திரை அங்குச முத்திரைகளை காண்பித்த பிறகு செய்யக்கூடியதான உடனடியாக செய்யப்படக்கூடியதாகியதான அந்த உபச்சார முறைகள் 16 வகையான உபச்சார முறைகளை அடுத்த தொடரிலே சந்திப்போம் என்று சொல்லி விநாயகப் பெருமானை இப்பொழுது இங்கு வரவழைத்து இருக்கிறோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். க்ஷேமோஸ்தா சிவோம்.